வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இதோட நம்ம என்னாடி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீதர்களுடைய பெலைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் மினிட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினா வாரியா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்காங்க மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கமாரி அவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் வந்து வாங்கியிருக்காங்க எப்படி பேப்பர் எப்படி வந்து மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் ஸோ பார்ட் ஒன்னு போட்டு ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் வந்து வெளில போட்டு உள்ளே ஆப்ஷன் போட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரைட் வாங்கியிருக்காங்க ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் வாங்கியிருக்காங்க ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் டூ மார்க் கொஷின் அதே மாதிரி ஃபோர் மார்க்கு செவன் மார்க்கு அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச்சிட்டு மேட்ச் சிட்டில் ரெண்டு மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க ஃபில்லப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க நமக்கு டூ மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபில்லப்ஸ் கேட்கலாம் அதே மாதிரி மேட்சிட் கேட்கலாம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட் இதில் பார்த்திங்கன்னா இன்சிசர் டூ பை ஒன் கேனிஸ் ஜீரோ பை ஜீரோ ப்ரீ மோலார் த்ரீ பை டூ மோலார் த்ரீ பை த்ரீ இட் இஸ் ஏ எக்ஸ்பிரஸ் ஆசிய ஸோ அதோட ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா கரெக்டாக எழுதி ரெண்டு மார்க் வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ம் ஆஃப் பீனோ டைப்னா என்ன இட் இஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஸோ இந்த வேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் ஸோ இந்த பேஜில் வந்து டோட்டலாக ஃபோர் மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபோர் மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேர்ம் ஆஃப் ஜீனோடைப்னா என்ன இட் இஸ் ஏ ஜெனடிக் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ஏ பர்டிகுலர் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் இஸ் எ டிஎன்ஏ டெக்னாலஜி இஸ் மேனிப்புலேஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் மேக் நியூ டிஎன்ஏ கால்டு ஆர்டிஎன்ஏ அடுத்து பார்த்திங்கனா கிவ்வன் டேட்டா சம்மு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க சம்மில் வந்து பார்த்திங்கனா டூ மார்க் வந்து ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக பிரசன்டேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஐடியா தான் எப்படி வந்து அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்ட் த்ரீயில் வந்து பார்த்திங்கனா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோர் மார்க்குங்கிறதுனால ஒரு நாலு பாயிண்ட் எழுதலாம் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்டும் எழுதுங்க ஏதோ ஒன்று தப்பானாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு மார்க் கொடுத்து ஃபுல் மார்க் வந்து போட்டுருவாங்க த லைட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் த எனர்ஜி த ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க சி இக்குவல் டு த்ரீ இன்ட்டு டென் பை எயிட் எம்எஸ் மைனஸ் ஒன் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் சேவிய டிஃப்ரெண்ட் வேவ் வேவ்லேன் த்ரீக்வன்சி இட் இஸ் இய பேட்லி ஃபார் ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நேச்சுரல் ரேடியோ ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன ஸோ அதுக்கு ரிலேட்டடாக பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அண்ட்லைன் பண்ணுங்கள் இன்டியூசுட் ப்ராசஸ் பேண்டோஜினஸ் ப்ராசஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இட் கேன் நாட் பி கண்ட்ரோல் இட் கேன் பி கண்ட்ரோல் ஸோ லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஆன்சர்ஸ் கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிவன் சம்மு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுதி ஃபோர் மார்க் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோலோக்க சீரியஸ்னால் என்ன இந்த ஹோமோலோக்க சீரியஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ குரூப் ஆர் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் ஏ சேம் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் சிமிலர் டு த கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் எக்ஸிட் டு த குரூப் இதில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் ஈத்தேன் இ ப்ரொப்பைன் பென்டைன் கரெக்டாக ஃபார்முலா எழுதியிருக்காங்க கேட்டர்ஸ் ஆஃப் ஹோமோலோக்க சீரியஸ்க்கு வந்து கரெக்டாக டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் கண்டைன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்கலின்ஸ் இட் இஸ் நீசன்ட் டூ பை ஹேவ் ஏ ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேராசைட் அடாப்டேஷன் ஆஃப் லீச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் த சக்குடு பிளட் ஆர் இன் ஃபார் த க்ராப் தேர் ஆர் த நோ ட்ரூ செக்ரிஷன் த த்ரீ ஜாஸ் ஆஃப் இன்சைட் த மவுண்ட்ஸ் ஆஃப் காசஸ் இன் பெயின்லெஸ் வை ஷேப்டு இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கின் ஆஃப் ஹாஸ்ட் த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் என்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு த சர்க்கஸ் விச் ஆர் த அட்டாச்சு டு த ஸ்கின் இன் ஹாஸ்ட் லீச் சக்ஸ் இன் பிளட் ஃப்ரம் பை த ரிலீஸ் ஆஃப் செக்ரிஷன்ஸ் ஆஃப் ஹீரோடீன் இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரிவென்ட் சாயில் எரிவிஷன் டாப் லேயர் த டாப் லேயர் ஆஃப் சாயில் கண்டெயின் ஃபார் த ஹம்ஸ் அண்ட் நைட்ரஜன் அண்ட் அதர் மினரல் எலமெண்ட்ஸ் இட் இஸ் ஏ ரிமூவ் ஃப்ரம் த விண்ட் லேண்ட்ஸ்லைட் அண்டு இன் இரிக்ஷன் டியூரிங் த சாயில் எரிஷன் லாஸ் பவர் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் அஃபர்டின் ஃபெர்டிலிட்டி இன் சாயில் கண்டினியூவஸ் செடிமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் ஃபார் த இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தோன்னா எழுதுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சில டைம் இதே நமக்கு செவன் மார்க்கில் கேட்பாங்க அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால்குலேஷன்ஸ் ஆஃப் கிவன் டேட்டா ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவன் மார்க் கொஸ்டின் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் இனேஷியா இனேஷியா ஆஃப் த ரெஸ்ட்டு இனேஷியா ஆஃப் மோஷன் இனேசியா ஆஃப் டேரக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் ஈச் ஃபார் இனேஷியா ஆஃப் ரெஸ்ட் வென் யூ ஃபார் த ஷேக் பிரான்சஸ் இன் ஃபார் ட்ரீ சம் ஆஃப் த லீவ்ஸ் இன் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் டேட்டேச் ஃபாலோ அண்ட் டவுன் ஸோ இது ரொம்ப முக்கியம் இது நல்லா பார்த்துக்கோங்க இனிஷியா வந்து அடி கேட்க பப்ளிக் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வினா ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆட்டம் அண்ட்ஸ் மாலிகுல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதில் மாலிகுல்ஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுல்ஸ் ஆஃப் இன் எலமெண்ட்ஸ் இன் காம்பவுண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் டஸ் நாட் எக்ஸிட் ஃபார் த ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் ஃபார் சம் ஆஃப் த நோபல் கேஸ் மாலிகுல்ஸ் ஆர் த எக்ஸிட் த ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் த சம் ஆஃப் த நோபல் கேஸ் ஆட்டம்ஸ் ஆர் த ஹைலி ரிலேட்டிவ் மாலிகுல்ஸ் ஆர் லெஸ் ரிலேட்டிவ் ஆட்டம்ஸ் டஸ் நாட் ஹாவ் ஏ கெமிக்கல் காம்பாண்ட் இதில் ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் செல் டுகெஜர் வித் அ கெமிக்கல் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகோட்ரோஸ்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸ்பிளைன் த கேஸ் இஸ்லா த இன்வாஸ்த டிடெர்மின் பார்த்த அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸ் த எக்ஸ்பிளைன் பார்த்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலார் மாஸ் அண்டு வேப்பர் டென்சிட்டி இட் ஆக்ட் ஆஸ் ஏ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது சயின்ஸில் சயின்ஸில் பயாலஜியில் கேட்பாங்க ஃபிசியாலஜிகல் அப்பட்ஸ் ஆஃப் ஜிப்ரலின் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தினா இட் ப்ரொமோட்ஸ் ஃபார் த எலாங்கினேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் இன் டைகாட் அதே மாதிரி வந்து பார்த்தினா த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோஸ்டேட் பிளான்ட் இன் ஜிப்ரலின் ஃபாலோட் த ஃபா ஃபால் ஃபிளவரிங் இட் இஸ் கால்டு போல்ட்டின் இட் இஸ் ரெடியூஸ்டு ஃபார் த டார்மெண்ட்ஸி ஆஃப் பட்டி சீடு பிளான்ஸ் த ரோஸ்டேட் பிளான்ஸ் ஆர் ட்ரீட்டெட் பை த ஜிப்லீன் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது டொமேட்டோ இருக்குது பொட்டேட்டோ இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியம் இது நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு இட் இஸ் எ இன்வால்வ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சம் சீட்லெஸ் ப்ளான்ட்ஸ் லைக் இன் ஜாஸ்மின் ரோஸ் நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரட்டரி கோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெஸ்பிரட்டரி கோஷன் இஸ் இட் ஃபார் த ரேஷியோ பிட்வீன் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் லிபரேட்டட் அண்ட் ரேஷியோ ஆக்ஸன் கன்சியூம்ட் இட் இஸ் இய நோடட் ஃபார் த ஆர் கியூ இட் இஸ் ஏ ஆல்சோ எக்ஸ்பிரஸ் டேஸ் ஆர்கியூ எப்படி எழுதணும்னா வாலிமா சி ஓ டூ லிபரேட்டர் வாலிமா போ டூ கன்சூம்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பேப்பர் கரெக்ஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநீங்க ஸோ உடனுக்குடன் நீ அப்படி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்முடைய மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான சயின்ஸுக்கான இம்பார்ட் கொஷன் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ண போகிறோம் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ